பெரிய ஆபத்தை சந்திக்க போகும் திமுக அரசு. வெளியான பரபரப்பு தகவல்கள். நீண்ட நாளாக மக்கள் எதிர்பார்த்து வந்த அறிவிப்பான மகளிர் உரிமை தொகை அறிவிப்பை அண்மையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். குடும்பத் தலைவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை வழங்குவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்ட முடிவில் மகளிர் உதவித்தொகை திட்டத்திற்காக முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டு வருவதாகவும், இன்னும் 80 நாட்களில் மகளிருக்கான 1000 ரூபாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்திற்காக 7000 கோடி ரூபாய் நிதி அறிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மகளிருக்கான உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தில் சுமார் 2 கோடி மகளிர் பயன்பெறப்போவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய நிலையில், தற்போது இந்த உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் சில விதிமுறைகளை கொண்டுள்ளது. இந்த விதிமுறையால் 2 கோடி மகளிர் பயன்பெறும் இடத்தில் 1 கோடி மகளிர் மட்டுமே பயனடைவார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த உரிமை தொகை திட்டத்திற்கு ரேஷன் கடை மூலம் குடும்பத் தலைவிகள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், விதவை ஓய்வூதியம், முதியோர் ஓய்வூதியம் மற்றும் அமைப்பு சாரா நிலவாரிய ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியாது. மேலும் அதே சமயத்தில் ஊனமுற்றோர், உதவித்தொகை வழங்குவோர், 18 வயது நிரம்பிய குடும்பத் தலைவிகள் மற்றும் கார் வைத்திருக்கும் குடும்பத் தலைவிகள், ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் இருக்கும் குடும்பத் தலைவிகள் முதல்வரின் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியாது என்ற செய்தி பரவலாக வருகிறது. மேலும் 21 வயது நிரம்பிய குடும்பத் தலைவிகள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்ற செய்தி வெளியாகியுள்ள நிலையில் மக்கள் பலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். திமுக தேர்தல் அறிக்கையில் அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், ஆட்சிக்கு வந்தவுடன் அமல்படுத்துவோம் என்று கூறியது இந்த ஒரு வாக்குறுதி திமுகவிற்கு வாக்குகள் விழ முக்கிய காரணமாக அமைந்தது. மேலும் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகிய நிலையில் ஏன் இன்னும் 1000 ரூபாய் வழங்கப்படவில்லை என்ற கேள்வி அனைத்து மக்களிடையே எழுந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மார்ச் மாதங்களில் ஈரோடு இடைத்தேர்தலில் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் இந்த தொகையை வழங்காமல் போனால் அது திமுகவிற்கு தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்ற எண்ணத்தில் இந்த திட்டத்தை அறிவித்தனர். இந்த நிலையில் செப்டம்பர் மாதம் இந்த திட்டம் பல விதிமுறைகளுடன் அமல்படுத்த உள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை திட்டத்தில் மு க ஸ்டாலினின் ஆட்சிக்கு முன் மற்றும் ஆட்சிக்கு பின் என்ற இரட்டை வேடம் மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது எனவும், இது கண்டிப்பாக திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்தும் எனவும் அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் எதிர்க்கட்சிகள் பலரும் இந்த விவகாரம் குறித்து கேள்விகள் எழுப்பி வருகின்றன. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூட இந்த விவகாரம் குறித்து ஏன் திமுக அரசு இப்படி செய்துள்ளது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். 2024 பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 10 மாதங்களில் இருக்கும் நிலையில் திமுக 1000 ரூபாய் திட்டத்தை கையில் எடுத்து தனக்குத்தானே அவப்பெயர் தேடிக்கொண்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.